Halo. ஃபீல்டில் கலக்கின் இருந்த ரெண்டு பேர் சிவாஞ்சம் ராமச்சந்திர பாதர் மாயூரம் கிருஷ்ணமூர்த்தி பாதர் அபிநய நாம சங்கீர்த்தனம் விடிய விடிய எல்லாரும் பார்ப்பான் ராத்திரி பூரா பார்ப்பான் அந்த பரம்பரையில் அவருடைய குமாரராக இருந்து இன்றைக்கி உலகம் பூரா இந்தியா பூரா இது ஒரு பிரச்சாரமாக பண்ணிட்டுருக்கார் இதையும் எதிர்பார்க்காமல் சின்ன சின்ன கிராமங்கள் நாள் பூரா பாடினா 500 ரூபா கொடுப்பான் நாள் பூரா பாடினா அதை விடாமல் போயின்ட்டுருக்கார் 5000 கொடுக்குற இடத்துக்கு போயிட்டு இது விடலாமே 10 நாள் பாடினா 500 ரூபா அதுதான் ஸ்ரீராமநாமிக்கு எதுனா பணத்துக்கு பிரச்சனை பண்ணல அவ்வளோதான் அப்பா வந்து குழந்தைகிட்ட இந்த சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த சொத்து பரம்பரை சொத்துடா இதை விட்டுடாத அப்படின்ட்டு அதை வந்து அங்கே அஷ்டபதி முடிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் நான் தான் வரச்சனே அபிநயம் பண்ண வாங்கோ பாட்டு எல்லோரும் பாடுறான்னுட்டு திருப்பி 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு அங்கே போய் திவிநாம ஆரம்பிக்கணும் 9 மணிக்கு அதனால் இதுக்கு மேலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும் கோச்சுக்கு அதிகம் நல்ல அபிநயம் எல்லாத்துக்கும் மேலே அவர் குடும்பத்தில் என்னை இன்னி வரைக்கும் ஒரு அண்ணனாக வச்சுருக்கார் அது நான் பண்ண பாக்கியம் அவ குடும்பத்தில் வாத்து உற்சவத்தில் ஒரு 10 வருஷமாக நான் அவரும் சேர்ந்து ராதாகலம் பண்ணிகிட்டுருக்கோம் நீ தான் வரணும் கல்யாணம் எம்பேர் அவர் பேருந்தான் நல்ல கிருஷ்ணமூர்த்தி பாதுருடைய ஸ்வீகார புத்திரனாக என்னையும் வச்சுருக்கார் அதுக்கு நான் அந்த குடும்பத்தில் என்ன ஒருத்தரை வச்சுக்கணும் முடியும் அதனால் நீ என்னோட இருக்கணும் 3 நாள் 1 வருஷம் கூப்பிடுவார் நான் விடாமல் 1 நாளாவது போயிட்டு வந்துடுவேன்
ஏகதேசம் லட்சக்கணக்கில் செலவழிக்கிற உற்சவம் அந்த இதுதான் ஆச்சரிய அவாத்து உற்சவத்தை வருஷம் பூரா ஆடி ஓடி சம்பாதிச்சு அதை சத்காரத்துக்கே செலவழிக்கணும் இல்லையா, அதுக்கு பெரிய மனசு வேணும் இல்லையா. அதை பஜனையிலேயே செலவழித்து அங்கே ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் வசூல் பண்ணி என்ன மாதிரி வசூல் பண்ணி பண்ணால் அது பெரிய விஷயம் இல்லை. யாரோ பணம் கொடுக்குறா யாரோ பண்ணுறாங்களா, ஆனால் அவரே சம்பாதிச்சு வருஷம் பூரா பஜனை பண்ணி இப்படி ஆடி இவ்வளோ அந்த மைக்கெல்லாம் இவ்வளவுக்கு தான் வேணும், அவருக்கு மைக்கெல்லாம் வேண்டாம். இங்கே பாடினா கோவிந்தபுரத்தில் பஜனை கேட்கும், கோவிந்தபுரத்தில் பாடினா இங்கே கேட்கும், அப்படி ஒரு தொண்டை பகவான் கொடுத்துருக்கான் அவருக்கு. அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணால் எவ்வளவு எனர்ஜி அவன் பார்த்துக்கும். இந்த தொண்டைக்கு அடிவயிரில் அக்னி கொழுந்து விட்டு எரியும் அப்படி பாடினான். இதை குருநாதர் தான் சொல்லுவார், அவளுக்கு தான் ஒருவா பொங்கலை போட்டு நெய்யை ஊற்றினா ஹோமம் பண்ண புண்ணியம் பார், ஹோமெல்லாம் பண்ணாதீங்க பார். இந்த அடிவயிறு தான் பாகவதா ஹோம குண்டம், அந்த எரிய ராத்திரி பூரா கிருஷ்ணா கிருஷ்ணா பாடி இந்த அடிவயிறு எரியும் பாருங்க, அதில் ஒரு அக்னி வரும், அதுதான் ஹோம அக்னி. பாகவதா சும்மா சாப்பிட மாட்டா, கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்லியிருந்து தான் சாப்பிடும், அதுதான் ஹோம மந்திரம். நீங்கள் அந்த சாப்பாட்டுக்கு நெய் ஊத்துறையிலே அதுதான் ஹோமம் ஆகுதி, பொங்கலுக்கு நெய் ஊத்துறையிலே அதுதான் ஹோமம் ஆகுதி. ஒரு பாகவதருக்கு ஒரு வேளை சாப்பாடு போட்டு நெய் போட்டீங்கன்னா ஹோமம் பண்ண புண்ணியம் அப்படிம்பார். அதனால் பாகவதருக்கு எங்களுடைய சஷ்டாங்க நமஸ்காரம். இவருடைய அண்ணா வந்திருக்கார் பக்கத்தில், நம்ம காப்பலாமங்கலம் வெங்கட்ராய் வேளாண் தனியாகவே சுயம் பெரிய பாகவதா வெங்கட்ராம் பாகவதர், அவரும் பெரிய பாகவதர், தனியார் ராதா அரசிதல மன்றவர், இவள் எல்லாமே நம்ம கூட இருக்கிறவா இருந்தவா இருக்க போகிறவா, அதுதான் பெரிய சந்தோஷம். கேட்கவே வேண்டாம், புர்கா பாலு மாமா புர்காக்குன்னே அவர் பிறந்தாரா இல்லை அவருக்கோசரம் புர்கா பிறந்தது தான் தெரியல. நானும் பார்க்குறேன் எங்கேயாவது ஒரு நாளாவது புர்கா தப்புமான்னு பார்க்குறேன், ஒரு நாள் கூட தப்பில்லை. என்ன பாடினாலும் எங்கேயோ ஒருத்தர் கொண்டு விட்டுருந்தார் எல்லாரையும். பக்கத்தில் தஞ்சாவூர் ராஜேஷ் பாகவதர், நாங்கள் எல்லாமே ஒரு 40 வருஷமாக பழக்கம் இருக்குமா, நானும் பாலுவும் 7வதுலேருந்து 6வதுலேருந்து பழக்கம், ராயர் போட்ட காலத்துலேருந்து பஜனை பண்ணியிருக்கோம் ஒன்றா. 6வது படிக்கும்போது நான் பஜனை பண்ணியிருக்கேன், அப்போ பாலு ஓரமாக உட்காண்டிருப்பார், பஜனைக்கு வரமாட்டார், பஜனை பார்ப்பார், அப்போ அவர் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு ரசிப்பார். ஆனால் அன்றைக்கி அவர் ரசித்தது இன்றைக்கி அவர் எந்த லெவலில் கொண்டு விட்டுருக்குன்னு பார்த்தது ஆச்சரியமாக இருக்கும். நெய்வேலியில் ராஜேஷ் கேட்கவே வேண்டாம், நானும் ராஜேஷ் அவ்வளோ வருஷம் பழக்கம், வெங்கட்ராமண்ணா எங்கூடையே இருந்து நிறைய பஜனைக்கு வந்து 4-5 வருஷம் இதை பண்ணவர். இன்றைக்கி பல இடங்களில் பிரச்சாரம் பண்ணணும்னு எல்லோரும் பிரிஞ்சிருக்கா, சண்டை கண்ட ஒன்றும் கிடையாது. ஒரே இடத்துல பஜனை பண்ணால் ஒரு 4 குரூப் இருந்தால் 4 ஊரில் பஜனை கேட்டால் என்ன பண்ணுறது, அதனால் ஒவ்வொருத்தர் ஊர்லேயும் ஒவ்வொருத்தர் பண்ணணுமேன்னு பகவான் பார்த்தான், பாகவதால் பிரித்து விட்டுருவோம், அப்போ தான் உலகம் பூரா நாமா கிடைக்கும். எல்லாம் ஒன்றாவே பாடிருந்தால் ஒரு ஊரில் தான் பண்ண முடியும், மொத்தமே 52 பஜனை தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு வாரத்தில் 52 பஜனை இருக்கும், 52 வாரம் 52 பஜனை பண்ண காலம் போய் ஒரு வாரத்தில் ஒரு சிட்டியில் 52 பஜனை, மெட்ராஸில் மட்டுமே ஒரு ஆள் தான் மடிப்பாக்கங்கிறான், வேலை தெரியுங்கிறான், நாங்கள் நல்லவருங்கிறான், எங்கே பார்த்தாலும் ராதா கல்யாணம், யாரோ ஒரு பாதரை பாடிட்டே இருக்காருன்னா பகவானுக்கு நாம பசி வந்துடுத்து, உங்களுக்கு ராத்திரி டிஃபன் பசி வந்துடுத்து, சீக்கிரம் சாப்பிட்டுடுவாங்க மேலே பூஜை. போல பிருந்தாவன விகாரலாலி அஞ்சனேய சுவாமி ராம 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 ராம. மேலா கல்வாடெல்லாம் மேலாவது 4வது மாடி கீழே போகாட்டிங்க.